ஹலோ யூவர்ஸ், இந்த ப்ரோக்ராமிங் சீரியஸில் நம்ம வந்து பைத்தானுங்க பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து போன சீரீஸில் வந்து HTML பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன், அது இன்னும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது. நம்ம வந்து ஓவராலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை இதில் அப்பப்போ வந்து ஒன்று வந்து வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஏன் அதில் வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் மற்ற சம்மந்தமாக, மற்ற டாபிக் சம்மந்தமாக, அதனால் வந்து வீடியோ போட முடியல. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜுமே வந்து டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுலேயும் வீடியோ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். வந்து நிறைய பேர் வந்து சில லாங்குவேஜ் கேட்குறாங்க, சில பேர் வந்து இன்னொன்று கேட்குறாங்க, அதனால் வந்து ஒரே இதில் போய்ட்டுருந்தால் அவங்களுக்கும் கிடைக்க மாதிரி இருக்காது இல்லையா. அதனால் வந்து எல்லாத்தையும் தொடங்கி வச்சுட்டு எல்லாத்துலேயுமே வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், எல்லா சீரீஸ்லேயுமே வந்து கண்டிப்பாக அப்லோட் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பைத்தான் சீரீஸ் பார்க்கலாம். பைத்தான்னா வாட் இஸ் பைத்தான், முதல்ல பைத்தான்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கோங்க. பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வந்து கியூடோ ரோசம்ங்கிறவர் வந்து 1991 வந்து இது பண்ணியிருக்காரு, டெவலப் பண்ணியிருக்காரு. பைத்தான் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, சர்வர் சைட்லேருந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, மேத்தமேட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து சிஸ்டம் ஸ்கிரிப்டிங், அதாவது நம்ம இந்த விண்டோஸ் மாரி இருக்குதுல்ல அதுமாரி சிஸ்டம்க்கு வந்து ஸ்கிரிப்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அதேமாரி பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு, அதே போல் வந்து லினக்ஸ் அந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டி ஹேக்கிங் லைனில் கூட இது வந்து பாப்புலரான லாங்குவேஜ் இது. வாட் கேன் பைத்தான் டு, பைத்தான் வந்து என்னென்னலாம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து சர்வர் சைட்லேருந்து வந்து இது வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அதில் வந்து பைத்தான் வந்து டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோடு அதை கனெக்ட் பண்ணி அதை அந்த டேட்டா வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அதை ரீடு பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இதே போல் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொன்னால் வந்து டீட்டெயிலாக சொன்னால் போயிட்டே இருக்கும். அதேமாதிரி பைத்தான் வந்து எதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, வந்து பைத்தான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சப்போர்ட் ஆகும், அதாவது விண்டோஸ், மேக்ஸ், லினக்ஸ், ராஸ்பெரி பை எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். இன்னொன்று வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற லாங்குவேஜ் மாரி பைத்தான் கிடையாது, C++ மாரி பைத்தான் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு நார்மலான இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும், அதான் போடுறது சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது கோடிங் மாதிரியே தெரியாது, ஒரு சென்டென்ஸ் மாதிரியே இருக்கும், ஒரு சில சின்டெக்ஸ் மட்டும், இதை மட்டும் நீங்கள் எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து சீக்கிரமாக வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு மிஷின் கூட இது பண்ணுற மாதிரி இருக்கும். C++ ஜாவா அந்த மாதிரிலாம் இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸாக இன்புட் கொடுக்க கொடுக்க அவுட் புட் சடனாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இது வந்து அதனால் இது வந்து நல்லா ஃபேமஸான லாங்குவேஜாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் லாங்குவேஜ் தான் இது பைத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பைத்தான் எப்படின்னு தெரிஞ்சிட்டோம். அடுத்த வீடியோலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைத்தான் எப்படி உங்கள் பிசியில், இதுக்கு வந்து கண்டிப்பாக பிசி வேணும், மொபைலில் கற்றுக்கலாம் இருந்தாலும் அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இப்போ எல்லாருக்கும் வந்து கவர்மெண்டில் லேப்டாப் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு பைத்தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பைத்தான் 3 தான் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு, அது வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்டெக்ஸாக ஒரு வேரியபிளாக நம்ம வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து பைத்தானா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் தான் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் எல்லாத்துக்குமே லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதில் எதாவது இருந்தாலும் டவுட்டு கேளுங்கள். அடுத்த வீடியோலாம் எப்படி வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு வேரியபிள் எப்படி இதுமாரிலாம் பண்ணுறது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.